Hi all, this is Seema and you are watching Seema's Pleasant Clip. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கட்லட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு அதில் சிக்கனை வேக வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்ச சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க. லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கட்லெட்டோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அதே மாதிரி அது ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறமா நான் வந்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதில் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ரெண்டு கொத்து கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆகணும். இதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கட்லெட் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தோட அளவு அப்படிங்கிறது நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து வதக்கும்போது வெங்காயம் ரொம்ப சுருங்கிடும். ஸோ அதனால் சிக்கன் எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு அதோட ரா ஸ்மெல் மாறினதுக்கப்புறமா இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், ஒரு கால் டீஸ்பூன் அளவு தனியா பவுடர், அப்புறமா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் கலருக்காக தான். இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் தேவையை பொறுத்து தான். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா தேவையில்லை. க்ரீன் சில்லியிலே சூப்பராக காரம் கிடைக்கும். அதுவே ரொம்ப ஃப்ளேவரும் தான். ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் ஒரு பொட்டேட்டோ பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஈக்குவல் குவான்டிட்டி வந்து பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ அதிகமாகவும் சிக்கன் கம்மியாகவும் எடுத்தீங்கன்னா பொட்டேட்டோ தான் நம்ம வாயில் வரும், சிக்கன் வரவே செய்யாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருப்பேன், ஆனியன்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் அண்ட் எக்கு வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஷேப்புக்காக நான் இதை எடுத்தது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கை வச்சே ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் மல்லித்தழை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து அந்த ஃப்ளேவரை விட இந்த கறி லீவ்ஸ் ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் நான் வந்து அதே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எக்கில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு தடவை கோட் பண்ணுறேன். அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக அதிகமாகும். அதுக்காகத்தான் அகெயின் ஒரு தடவை கூட கோட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் கட்லெட் அந்த மாவில் வந்து உங்களுக்கு சால்ட் இல்லைன்னா அந்த எக்கில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலில் வந்து ஹை ஃப்ளேம் அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா நீங்கள் அதிகம் ஹை ஃப்ளேம்லேயே இருந்தது அப்படின்னா டக்குன்னு கருகிடும். ஸோ டேஸ்ட் கிடைக்காது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. லைட் கோல்டன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து ஆல்ரெடி குக்டு. ஸோ எல்லா ஐட்டமும் குக் ஆனது தான். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கட்லெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.